இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற சமையல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்பு தேவையான பொருள் வெங்காயம், மல்லித்தழை, தேங்காய் எண்ணெய், எண்ணெய், சோம்பு, மல்லித்தூள், சிக்கன் மசாலா, தக்காளி, பச்சை மிளகாய், உப்பு, மஞ்சள் பொடி, இஞ்சி, மிளகாத்தூள், தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, பூண்டு, இந்த பொருளெல்லாம் வச்சு இன்னைக்கு சமைக்க போறோம். இது தேங்காய் எண்ணெய் வந்து கறி வந்து பொரிச்சு எடுத்துக்க போறோம். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு வந்து மூணையும் சேர்த்து அரைச்சு விழுத அரைச்சிக்கிறோம். இதெல்லாம் எண்ணெயில வதக்கி போட்டுக்கிறோம். கோழிய தண்ணியில் நினைச்சு சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சிட்டு இருக்கோம். தண்ணி சுட்டதும் கோழி அது உள்ளார நினைச்சு முடியெல்லாம் புடுங்கிட்டு அப்புறம் தண்ணி வச்சு சுத்தம் பண்ணணும். கோழியை வந்து இந்த மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம். முடி எல்லாம் இருக்கிறது பொசுங்கி போயிடும். அப்புறம் தான் மஞ்சள் பொடி போட்டு குளிக்க வைக்கணும். நெருப்புல காட்டணும் இல்லையா, அதனால இந்த போச்ச வாடை அடிக்கும். மஞ்சளை போட்டு நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சோம்னா முடி இருந்தாலும் ஓடி போயிடும், அந்த வாடையும் இருக்காது. கோழி மஞ்சள் குளிச்சு தண்ணியை ஊத்த நாள் செய்யணும். தண்ணியை ஊத்து நெட்டிக்கு வயலை கோயிலாம் திங்கக்கூடாது. அப்ப நாட்டு கோழி தான் திங்கணும். நாட்டு கோழி திங்கனா உடம்புக்கு நல்லது, எந்த பிரச்சனையும் வராது. தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த பக்கம் குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறமா வந்து பொரிச்சு போடுறது. அப்புறமா பொரிச்சு போட்டுக்கலாம். அடுப்பு அப்புறம் வேற பாத்திரம் வச்சு பொரிச்சு போட்டுக்கலாம். நறுக்கு நெதிரியும் நல்லா அலசிக்கணும்.
சோம்பு பச்சமிளகா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வதங்கின அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை வாசனை போயிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் உப்புளி கொஞ்சம் போட்டு பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமா மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சிருந்து தேங்காய் எண்ணெயில பொரிச்சு எடுத்து போட்டுக்கலாம் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு 10 நிமிஷம் அதை ஊறிட்டு விட்டோம் மஞ்சத்தூள் தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சிக்கன் மசாலா மல்லிப்பொடி மிளகாத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் விடு விடு நான் தண்ணி ஊற்றும்போது மூஞ்சி கிடைக்காது மண்ணு மண்ணு தேங்காய் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம் அந்த கறியை பொரிச்சு போடுறதுக்காக எண்ணெய் சூடேறிச்சு கறியை பொரிச்சுக்கலாம் கொண்டு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில வந்து பொரிச்சு போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சூடு பண்ணிட்டுருக்கேன் கறி பொரிச்சு எடுத்தாச்சு கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாம் மசாலா எடுங்க மசாலா ஊற்றுங்க
தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு அரைச்ச விழுத வந்து குழம்புல இப்ப சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிருச்சு, மல்லி தவ தூவி இறக்கிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.